வணக்கம் நண்பர்களே, இன்றைய தினம் குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். இன்றும் நிறைய செய்திகளை தாங்கி வருகின்றது குவைத் தமிழ் செய்திகள். முதலில் இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளை பார்ப்போம். இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 265 ரூபா சென்று கொண்டிருக்கின்றது. இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் 985 ரூபா சென்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் வங்கிகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் மாற்றங்கள் உண்டோ? அடுத்து இன்றைய நாளுக்குரிய தங்க நிலவரங்களை பார்ப்போம். ஒரு கிராம் 22 கிராட் தங்கத்தின் பெறுமதிகள் 18.50, ஒரு கிராம் 24 கிராட் தங்கத்தின் பெறுமதிகள் 19.30. இதுவும் நீங்கள் வாங்கும் கடைகளை பொறுத்து தரப்படுகின்ற பெறுமதிகளில் மாற்றங்கள் உண்டு என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். குவைத்தில் இருக்கும் சுமார் 10,000 மாணவர்களுக்கான தற்காலிக வேலைவாய்ப்பு பற்றிய விசேட தகவல் ஒன்றோ? குவைத்தில் இருக்கும் 10-11 வகுப்புகளில் இருக்கும் 10,000 மாணவர்கள் யாமியாக்களில் தற்காலிக வேலைவாய்ப்பு திட்டத்தில் சமூக அமைச்சு ஒப்புதல் வழங்கியுள்ளனர். ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் கோடைகால விடுமுறையின் போது அவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்ற அந்தந்த பகுதிகளில் அமைந்துள்ள யாமியாக்களின் பங்குதாரர்கள் அவர்கள் குழந்தைகள் பேரக்குழந்தைகள் மட்டுமே நியமனம். குழந்தைகளின் ஓய்வு நேரத்தை சிறந்த முறையில் பயன்படுத்த சமூகத்தில் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பை உருவாக்கும் வாய்ப்பு பல்வேறு தரப்பட்ட மக்களுடன் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பை வழங்கும் நோக்குடன் இந்த திட்டம் வடிவமைக்கப்படுகின்றது. குழந்தை தொழிலாளர்கள் பணிக்கு வரும்போது பணி முடிந்து திரும்பும் போதும் கைரேகை மூலம் வருகை பதிவு செய்யப்படும். குழந்தைகளுக்கு 4 மணி நேர வேலை 100 தொடக்கம், 200 தினார் வரை சம்பளம். விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை 10,000 மேல் இருந்ததனால் நிர்வாக கட்டுப்பாட்டாளர் சங்கத்தின் இயக்குநர் குழு உறுப்பினர்களின் மேற்பார்வையில் விண்ணப்பதாரர் முன்னிலையில் குலுக்கல் முறையில் பணியாளர் தேர்வு செய்யப்படுவார்கள். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் 2 பணிக்குழுக்களாக ஆட்சேர்ப்பு நடைபெறும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? குவைத்தில் சட்டவிரோதமாக வசிக்கும் சுமார் 130,000 வெளிநாட்டவர்களை வெளியேற்ற புதிய வழியை கண்டறிய முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் 1,00,000-க்கும் மேற்பட்ட சட்டவிரோதமாக வசிக்கும் வெளிநாட்டவர்களின் தற்போது நிலைக்கு தீர்வு காண்பதற்காக வழிமுறை என்ன என்பதை கண்டறிய உள்துறை அமைச்சு ஆலோசனை நடத்தி வருகின்றது. எத்தனையோ கட்டுப்பாடுகள், எத்தனையோ அறிவித்தல்கள் இருந்தும் சட்டவிரோதமாக இருப்பவர்களை தங்களால் கைது செய்ய முடியவில்லை என்று போக்குவரத்து போலீசார் மற்றும் காவல்துறை பேச்சாளர் கூட அறிவித்திருந்தார். ஆகவே குவைத்தில் 130,000 சட்டவிரோதமாக இருக்கும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள் என்றால் இது சாதாரண விடயம் அல்ல. ஆகவே இவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகள்தான் என்ன? தற்போது ஒரு புதிய நடைமுறைக்கு வந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் சிறப்பு குழு அமைக்க ஏற்பாடு நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது. சட்டத்தை மீறி தங்கியுள்ள நபர்கள் குடியிருப்பு ஆவணங்களை சட்டபூர்வமாக வாய்ப்பு வழங்குதல் அல்லது மீண்டும் நாட்டுக்கு நுழைவது சாத்தியமாகும் வகையில் நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கான கால வரையறை அனுமதிக்க அமைச்சு விரும்பவில்லை. மாறாக நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்களின் எண்ணிக்கை குறைப்பதற்கான வழிகள் குறித்து இந்த குழு விவாதிக்கின்றது. புதிய குழு அமைப்பது நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதற்கு எதிராக தற்பொழுது நடத்தப்படும் பாதுகாப்பு சோதனைகளுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களில் பெரும்பாலானோர் ஆசிய நாட்டவர். அவர்களில் பலர் நாட்டில் பல ஆண்டுகளாக சட்டவிரோதமாக தங்கி வருகின்றனர். அதிலும் சட்டவிரோதமாக வசிப்பவர்களில் 50%-க்கும் அதிகமானோர் வீட்டுப் பணியாளர்கள் என்றும் பாதுகாப்பு அமைச்சின் விசேட செய்தியில் சொல்லப்படுகின்றது. பாதுகாப்பு அதிகாரிகள் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் அடிப்படையில் 124 பேர் கைது செய்யப்பட்டனர். குறிப்பாக மஹபுல்லா இயலி பகுதியில் ஹைதான் மற்றும் பர்வனி ஆகிய பகுதிகளில் இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதுடன் இலங்கை, இந்தியா உட்பட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 124 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் நாடுகடத்தல் உட்பட கூடுதல் நடவடிக்கைக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கே தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அறிய முடிகின்றது. குறிப்பாக 4 பகுதிகளில் இந்த விசேட சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஹைதான், ஃபர்வனியா, எலிப் மற்றும் மஹபுல்லா. சாஃப்ட் ஃபிக்ஸ் டெக்னாலஜி நிறுவனம் திறப்பு விழா சென்ற வாரம் நடைபெற்றது. தமிழ் இளம் தொழில் அதிபர் தோழர் ஆனந்த் அவர்களின் சாஃப்ட் ஃபிக்ஸ் டெக்னாலஜி நிறுவனத்தின் தமிழர்கள் தங்கள் ஆதரவை அள்ளி வழங்குமாறு அன்புடன் கேட்டினைக்கின்றோம். மாலியா அல் முத்தன்னா காம்ப்ளெக்ஸ் எதிர்ப்புறம், தொடர்பிலக்கம் 92 28 81 77.
சாலை பராமரிப்பு பணிகள் ஆகஸ்ட் மாதம் தொடங்கும். சாலை சீரமைப்பு திட்டங்களை தொடங்குவதற்கு சர்வதேச நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்வதற்கு ஆயத்தமாக சர்வதேச நிறுவனங்களுடன் சாலை பராமரிப்பு ஒப்பந்தங்கள் விரைவில் தொடங்கும் என்பதனால் தொழிற்சாலை கண்காணிக்கும் நடுநிலை ஆய்வகம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆகவே சாலைகளின் தீவிர மேம்பாட்டுக்கான மூன்று நடவடிக்கைகள் சர்வதேசத்தின் அடிப்படையில் சாலைகள் மேம்படுத்தல். மீண்டும் சரளை வீசுவதை தடுக்க ஒரே ஒருங்கிணைந்த திட்டம். பல்வேறு திட்டங்களின் அடிப்படையில் சாலை பராமரிப்பு பணிகள் ஆரம்பமாக இருக்கின்றது. குவைத்தில் வரும் நாட்களில் வானிலை மிகவும் சூடாக இருக்கும் என்றும் கணிக்கப்படுகின்றது. இரவில் வெப்பநிலை சில டிகிரி குறையும் என்றும் சொல்லப்படுகின்றது. அப்துல் அசீஸ் கருத்தின் அடிப்படையில் தூசி தூண்டுதல் வடமேற்கு காற்றுடன் பார்வைத்திறன் குறைக்கும் என்றும் வெப்பநிலை அதிகபட்சமாக 31°C 33° குறையும் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆனால் வெள்ளிக்கிழமை பகலில் 47°C 49° இருந்ததாகவும் சனிக்கிழமை வலுவடைந்து 48°50° தாக்கும். குவைத்தின் மக்கள் தொகையில் இளைஞர்கள் பெரும்பாலானவர்களே. மத்திய புள்ளியியல் பணியகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின் அடிப்படையில் குவைத் மக்கள் தொகையில் இளைஞர்கள் பெரும்பாலானவர்கள் இருப்பதாக அறிய முடிகின்றது. குவைத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகளிலிருந்து உணவுப் பொருட்களின் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகள் அமுலுக்கு வருகின்றது. உணவு தொடர்பான நோய் பரவுவதை தடுக்கும் முயற்சியில் ஈராக், சிரியா, லெபனான் போன்ற நாடுகளிலிருந்து வரும் அறியப்படாத உணவுப் பொருட்கள் வீட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் நுழைவதை குவைத் தடை செய்கின்றது. மலேசியாவில் காணாமல் போன தமிழக பெண் கண்டுபிடிக்கப்பட்டு நல்ல முறையில் தாயகம் திரும்பினார். உதவிய வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம். 40 வயது மதிக்கத்தக்க குவைத் நாட்டைச் சேர்ந்த குடிமகன் ஒருவர் வாகனங்களை திருடி வாகனத்தில் இருக்கும் பாகங்களை செப்பரேட்டாக பிரித்து ஒவ்வொரு பாகமாக விற்பனை செய்து வந்ததன் அடிப்படையில் இன்றைய தினம் கைதாகியிருக்கின்றார். இதுவரை 12 வாகனங்கள் அவர் திருடியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இன்றைய தினம் 5 போதைப்பொருள் கும்பல் கைது செய்யப்பட்டதாக அறிய முடிகின்றது. இதில் 2 பேர் குவைத் நாட்டைச் சேர்ந்த குடிமக்கள் என்றும் 2 பேர் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் அறிய முடிகின்றது. குவைத்தில் 14 மணி நேரத்துக்கு மேலாக நீண்ட பகல் பொழுதோ. குவைத்தில் நீண்ட பகல் பொழுது பதிவாகி இருப்பதுடன் சூரியன் காலை 4:49 அளவில் உதயமாகி மாலை 6:50 மறைகின்றது. இதன் மூலம் நாளின் நீளம் 14 மணி நேரத்துக்கும் மேலாக அதிகரித்துள்ளது. ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் கைரகி எடுக்கும் பணிகள் கம்ப்ளெக்ஸ் 360 மாலில் தொடங்கியிருக்கின்றது. நாட்டுக்குள் உள்வரும் பயணிகள் மற்றும் வெளியேறும் பயணிகள் அனைவரும் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க வேண்டுமென்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் கட்டாயப்படுத்தப்படவில்லை. ஆனால் இதற்குரிய பதிவுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னும் ஒரு குவைத் பற்றிய விசேட செய்திகளோடு உங்களை சந்திப்போம்.